வணக்கம் மக்களே, நான் உங்கள் அனிதா பிரேம் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குதிகால் வலி மற்றும் அதற்கான காரணங்கள். இன்றைய காலகட்டத்தில் குதிகால் வலி என்பது பாதத்தை பாதிக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே வீட்டு வைத்தியம் மூலியமாக அந்த குதிகால் வலியை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிகால் வலி. பெண்களை அதிகம் தாக்கும் குதிகால் வலி, குறிப்பாக 35 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து தரையில் கால் எடுத்து வைக்கவே ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து குதிகால் வலி வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து எலும்பு தேய்வு காரணமாக வருது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. கை, கால், இடுப்பு, முட்டி, தோள்பட்டை வலி ஏற்படுவது போல இந்த குதிகால் வலியும் வந்து முதலிடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் அதை பற்றி நம்ம. ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதங்கள் தான் அந்த உடலின் மொத்த எடையின் அழுத்தத்தை தாங்குகிறது. எனவே வந்து விளையாடும் போது, நம்ம நடக்கும்போது, ரொம்ப ஒரு தர சரியில்லாத இடத்துல நம்ம நடக்கும்போது கூட, தவறான காலணிகளை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கூட குதிகால் வலி உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குதி பாதத்தில் வந்து கூடுதல் பஞ்சு அல்லது அந்த பாதத்தில் வந்து சாஃப்டான அந்த மாதிரி செஞ்ச ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிகால் வலி நாட்டு மருத்துவம். தேவையான பொருட்கள்: நொச்சி இலை, வாதமுடக்கி, விளக்கு எண்ணெய். செய்முறை: நொச்சி இலை மற்றும் வாதமுடக்கி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு ஒரு வாணலியில் விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த இலையை போட்டு வதக்கி அவற்றை குதிகாலில் வைத்து கட்டினால் குதிகால் வலி குணமாகும். இந்த முறையை 7 நாட்கள் வரை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குதிகால் வலி கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும். குதிகால் வலிக்கு வைத்தியம்: எருக்கஞ்செடி. குதிகால் வலி குணமாக எருக்கஞ்செடியை 5-6 பறித்து கொண்டு அவற்றை நெருப்பில் வாட்டி அவற்றின் மீது சில நேரங்கள் வரை உங்கள் கால்களை வைத்திருந்தால் குதிகால் வலி குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீட்டில் இருந்தே நம்ம தாராளமாக பண்ணலாம். இது கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெந்நீரில் ஒத்தடம் கொடுக்குறாங்க. குதிகால் வலி குணமாக மிதமான சூட்டில் வெந்நீர் சுட வைத்து அவற்றில் சிறிதளவு உப்பு மற்றும் மஞ்சத்தூள் ஆகியவற்றை சேர்த்து அந்த நீரில் சிறிது நேரம் வரை, அதாவது 10 நிமிடம் வரை உங்கள் கால்களை வைத்திருந்தால் குதிகால் வலி குணமாகும். இந்த முறையை வந்து தினமும் 2 முறை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே போவேன், நான் வீட்டில் இருக்கிற உப்பு மஞ்சளை வச்சு சுடுதண்ணில் நீங்கள் ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாயிரும். செங்கல் சிகிச்சை. செங்கலை பாதியாக எடுத்து அடுப்பின் மீது வையுங்கள். இப்போ சிலிண்டர் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடுப்பின் மீது செங்கலை வைத்து சற்று சூடேறிய பின்பு அதை எடுத்து கீழே வையுங்கள். எருக்கம் இலையை சூடேறிய செங்கலின் மீது வைத்து அதன் மீது குதிகால் பகுதியை சற்று அழுத்தி வையுங்கள். கல்லில் சூடு அதிகமாக இருக்கும் என்பதால் அதை வந்து மிதமான சூட்லேயே வைங்க. ரொம்ப வச்சிங்க அப்படின்னா கால் உங்களுக்கு பொத்து போயிடும். மிதமான சூட்டில் வச்சு எடுங்க, இது உங்களுக்கு சரியாயிரும். குதிகால் வலி சரியாக திராட்சை. திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் குதிகால் வலி ஏற்படும் போது ஒரு கிளாஸ் திராட்சை பழச்சாறு குடித்து வரலாம். திராட்சை பழத்தை நீங்கள் கூட தாராளமாக சாப்பிடலாம், இல்லைன்னா பழச்சாறு, அதாவது உங்களுக்கு ஜூஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் அதை தாராளமாக குடிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் மூலியமாக கூட பண்ணிக்கலாம். சிம்பிள் எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸி. இப்போ குதிகால் வலி நீங்கணும் அப்படின்னா நாற்காலியில் உட்காந்துக்கோங்க. உங்கள் கால்களை வந்து தரையில் படுற மாதிரி வைங்க. பின்பு அந்த கால் விரல்கள் இருக்கு இல்லைங்களா, அது உள்பக்கமாக சுருக்கி அப்படியே விரிக்கும் மாதிரி ஒரு 20 முறை செய்யுங்க. அது இல்லைன்னா பின்பு உங்கள் முன் பாதங்களை தரையில் தாளம் தட்டுவது போல் வந்து 20 முறை செய்யணும். நம்ம காலை கீழே அப்படியே தட்டி எடுப்போம் இல்லைங்களா, அந்த பின் பாதங்களை 20 முறை மேல் நோக்கி உயர்த்தி இறக்க வேண்டும். அதை தொடர்ந்து ஒரு 20 முறை செஞ்சாலே உங்களுக்கு தாராளமாக அந்த குதிகால் வலி குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ்லாம் வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு குதிகால் வலி வர்றதுக்கு காரணமாகவே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வீடியோவில் வந்து குதிகால் வலி வர்றதுக்கான காரணங்கள், அதை நம்ம எப்படி சரி பண்ணணும், வீட்டிலேருந்து வீட்டு வைத்தியம் மூலயமா அதை எப்படி நம்ம குணப்படுத்தலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விதுன் விலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், சி யூ.